இன்னைக்கு எங்க பிள்ளைங்களுக்கு வந்து இன்னைக்கு சாம்பார் பருப்பு போட்டு இன்னைக்கு சாம்பார் காய்கறி எல்லாம் போட்டு சாம்பார் அதுல கொஞ்சம் வந்து முட்டை வந்து கொஞ்சம் வேக வச்சு சேர்த்துட்டேன். அது ஒவ்வொரு டாக்க பொறுத்து இருக்கு. எங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைல இருந்தே சாப்பிடுது இந்த காய்கறி. நாங்க என்ன கொடுக்கறோமோ எல்லாமே சாப்பிடுறோம். ரசம் மட்டும் சாப்பிட மாட்டாங்க, பாக்கி எல்லாமே சாப்பிடுவாங்க ஓரளவுக்கு. எங்க பிள்ளைங்க எனக்கு காய்கறினா அவ்வளவு இஷ்டம், காய்கறினா அவ்வளவு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பூமி அப்புறம் வந்து சௌச்சோ காய் வந்து கட் பண்ணிக்கலாம். தோல் நல்லா சீவிட்டு தான் வந்து போடுவோம், தோல் சீவிட்டு போட்டுக்கலாம். அப்புறம் நிலா வந்தாங்க, நிலா வந்து எப்படி படுத்திருக்காங்க பார்த்தீங்களா, நிலா வந்து படுத்திருக்கு. காயும் கட் பண்ணியாச்சு. நிலா குட்டி இன்னும் தூங்கிட்டே இருக்கும். அடுத்தது பீட்ரூட் கட் பண்ணுறோமா. அப்போ வந்து கேப் விட்டு தான் கட் பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சம் வேலை ஏதாவது இருந்தால் பார்த்துட்டு. உடனே எல்லோரும் வந்து பார்த்துட்டாங்க மடியில், கீழே உட்கார முடியாது, உட்காந்தவே எல்லாருமே வந்துடுவாங்க. பீட்ரூட்டும் கட் பண்ணியாச்சு. பீட்ரூட் கட் பண்ணிவிட்டு ரொம்ப காய்கறி ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. அடுத்தது குக்கிங் தான். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு சாம்பார் தான் வைக்க போகிறோமா, ஸோ அதனால் பருப்பை வந்து வேக வச்சு வைக்காச்சு. பருப்பு நல்லா வெந்துருச்சு, பருப்பை வேக வச்சு வைக்காச்சு. அப்புறம் வந்து காய்கறியை போட்டுக்கலாம். ஜீரகம் ஏற்கனவே பருப்பில் போட்டிருக்கோம், அதனால ஜீரகம் போட வேண்டாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சால்ட்டு போடக்கூடாது போடக்கூடாதுன்னு, போடலாம் ஆனால் கொஞ்சம் கம்மியாக போடணும், ரொம்ப போடக்கூடாது. நம்ம சாப்பிட்ற அளவுக்கு போடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக போடணும். வந்துருச்சுன்னா நல்லா காய்கறி வேணும், அதனால ரெண்டு விசில் போடுறோம். முட்டை வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த காய் சாம்பார் வச்சுருக்கோம்னா சாம்பாரில் போடணும். சாம்பாரில் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் சாதத்தில் போட்டு நல்லா கிளறி அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வைக்க வேண்டியது. அதனால் சாம்பாரில் முட்டை போட்டு இன்றைக்கி சாதம் வைக்க போடுறோம். வந்து முட்டையை நல்லா பிசைஞ்சிடலாம். கையாலே பிசைஞ்சிக்கணும்னா பிசைஞ்சுக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் வேணும்னா அரைச்சிக்கணும்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா பருப்பு வெந்துருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பருப்பும் காயும்.
எல்லாமே இப்போ வந்து ஒவ்வொரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் நல்லா தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். சூடாக ஆறுனதுக்கப்புறம் முப்புக்காண்டு. இப்போ டைம் என்ன தெரியுமா? கரெக்டாக மணி 1:30 இருக்கு. கரெக்டாக மணி 1:30 இப்போ 1:30க்குலாம் சமைச்சு நான் முடிச்சாச்சு. எங்கள் பிள்ளைங்களாம்